ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முகலூர் ஸ்டார்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் போன திருப்பதி விலாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலி நாங்கள் திருப்பதி திருமலை போகலான் தான் பிளான் பண்ணிட்டு போனோம். ஆனால் எங்களுக்கு வந்து வெள்ளூரை தாண்டி ஆந்திரா பார்டர்லேருந்து தான் பஸ் ஏறணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்ட்ரெயிட் வந்து வெள்ளூர்லேருந்து ஆந்திராவுக்கு பஸ் கிடையாதுன்ட்டு நாங்கள் வெள்ளூர் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து திருப்பதி பஸ் ஏறலாம் அப்படின்னு ஏறும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சது. மேலே தரிசனத்துக்கு வந்து டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணால் மட்டும்தான் இப்போ அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நம்ம போனது போனோமே, திரும்ப எப்படி ரிட்டர்ன் வருது அப்படின்ட்டு நம்ம நேராக காலஹஸ்திக்கு போயிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் பிளான் பண்ணோம். நேராக நாங்கள் காலஹஸ்திக்கு போயிட்டோம். பாருங்கள், இப்போ தான் காலஹஸ்தி கோயிலுக்கு ரீச் ஆயிருக்கோம். காலஹஸ்தி கோயிலுக்கு வர்றவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் போய் வெளியில் வந்து ரூம்ஸ் எடுத்து பணம்லாம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஏன்னா நாங்கள் வந்து எங்களுக்கு தெரியல, கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. இங்கே ஃப்ரீ ஹால்ஸ்க்கு இப்போ அலௌடெல்லாம் இருக்குது. அதே போல் இங்கே வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். இங்கே வந்து குளிக்கிறதுக்கு எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணுக்கும் இங்கே வந்து வசதி இருக்குது. நல்லா சுத்தமாக இருக்குது, டாய்லெட் பாத்ரூம்ஸ் எல்லாம் நல்லா நீட்டாக இருக்குது. ஹால்ஸும் அதே மாதிரி தான் ரொம்ப. பாருங்கள், இந்த இப்போ ரைட் சைடில் இருக்கிறது தான் நம்ம ஸ்டே பண்ணக்கூடிய ஹால். ரொம்ப நீட்டாக இருக்குது, நான் உள்ளே போய் பார்த்துட்டு வந்தேன். நீங்கள் ஃபேமிலியாக வந்தாலும் ரொம்ப சேஃப்டியாக இருக்குது. குழந்தைங்களோட வந்தால் கூட நல்லா டாய்லெட் பாத்ரூம்ஸ் எல்லாம் நான் ரொம்ப நீட்டாக இருக்குது. இங்கே வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நம்ம வந்து கோயிலில் தரிசனத்துக்கு போகலாம். காலையில் 5 மணிலேருந்து இங்கே பூஜை ஆரம்பிச்சிடுறாங்க. பெட்டர் வந்து நைட் வந்து ஒரு 10-11 அந்த மாதிரி ரீச் ஆனால் நம்ம வந்து நைட் வந்து இங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில் மொதல் பூஜைக்கே நம்ம போய் தரிசனத்துக்கு போயிடலாம். கோயிலுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஹோட்டல்ஸ் இருக்குது. நல்ல ரீசனபிளான ப்ரைஸ்லேயே நமக்கு சாப்பாடும் இங்கே கிடைக்குது. ஸோ காலஹஸ்திக்கு வந்தோன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நல்ல சாமியை கும்பிட்டு நம்ம வந்து வீடு போய் சேரலாம். இப்போது நாங்கள் சாமி தரிசனத்துக்காக போயிட்டுருக்கோம். ஆனால் உள்ளே போனப்போ மொபைல் வந்து வாங்கி வச்சுக்கிட்டாங்க. கோயிலுக்குள்ளே நமக்கு அலௌட் இல்லை, மொபைல் அலௌட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் லாக்கரில் திங்ஸு, மொபைல் ஃபோனுக்கு செப்பரேட் லாக்கர், நம்ம லக்கேஜுக்கு செப்பரேட் லாக்கர் இருக்குது. ஸோ அங்கே கொடுத்துட்டு நாங்கள் போயிட்டோம். உள்ளே வந்து கோயிலில் நம்ம கண்ணில் பார்த்தா தான் அதோடைய அனுபவம் நமக்கு என்னன்னு தெரியும். நம்ம வாய்ப்பேச்சில் பேச சொன்னால் அது வந்து புரியவே புரியாது. அந்த அளவு கலைநயத்தோட ஒவ்வொரு சிற்பங்களும் ஒவ்வொரு கல் தூண்களும் அவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. முடிஞ்சால் நீங்களும் வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நாங்கள் கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்து அடுத்து பார்க்கலாம். இப்போது நாங்கள் தரிசனத்தை முடிச்சுட்டு மேலே கண்ணப்பர் இருக்கார், அவரை பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் போகிற வழி என்னன்னு பார்த்தோன்னா, கோயில் பிரகாரத்தை சுற்றிட்டு வரலாம் இந்த வழியில் போனால். அதே போல் மேலே வந்து ஒரு குட்டி மலைக்கு மேலே கோயில் ஒட்டியே கண்ணப்பர் வச்சுருக்காரு, அவரை போய் பார்த்துட்டு வரலான்ட்டு இப்போ போயிட்டுருக்கோம். Thank you.
மக்கள் அவங்கவுங்க வேண்டுதலில் வேண்டிக்கிட்டு பாருங்கள், இந்த மாதிரி கல்லில் வந்து வீடு கட்டி வைப்பாங்க. எல்லாரும் ஏதோ ஒரு வேண்டுதலோடு தானே எல்லா கோயிலுக்கும் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், நிறைய வீடு கட்டி வச்சுருக்காங்க. ஆனால் எல்லா மக்களுடைய வேண்டுதலும் நிறைவேறணுன்ட்டு நாங்களும் வேண்டிக்கிறோம். பாருங்கள், எங்கள் பாப்பாவும் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டான். ஏன் மொக்கட்டு சமே? இப்போ நம்ம மேலே கண்ணப்பருடைய கோயிலை ரீச் ஆகிட்டோம். பாருங்கள், காலஸ்தி டவுன் எவ்வளோ அழகாக இங்கேருந்து தெரியுது. இந்த கோயிலை ஒட்டியே கீழே ஒரு அழகான நதி போயிட்டுருக்கு. பாருங்கள், இங்கேருந்து காலஸ்தி டவுன் ஃபுல்லாக அவ்வளோ அழகாக தெரியுது. இந்த கண்ணப்பர் மலையிலேருந்து பார்க்கும்போது அந்த நதிக்கு பேர் சுவர்ணமுகி அப்படின்ட்டு. ஆனால் இப்போ வந்து மெயின்டெனன்ஸ் இல்லாத, தண்ணியும் இல்லை, தண்ணி ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஸோ யாருமே கீழே இறங்க அலோவ் பண்ணல இப்போது. பாருங்கள், இங்கேருந்து தெரிகிற கோபுரம் தான் ராயலவாரி ராஜகோபுரம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது சமீபத்தில் வந்து இதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் நடந்துச்சு, ஏதோ லைட்டாக சரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. இங்கேருந்து பாருங்கள், ஒரு குட்டி ஆப்போசிட்டில் ஒரு மலை தெரியுது. அது என்ன கோயிலுன்னு தெரியல, பட் அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த கோபுரத்தை இப்போ தான் ரீசெண்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி புதுப்பிச்சிருக்காங்க. பாருங்கள், இந்த நதி பேர் தான் சுவர்ணமுகி. பாருங்கள், காலஸ்தி கோயிலுடைய ஃபுல் அவுட்லுக் இது தான். மேலேருந்து வியூவெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் கீழே இறங்கி போக போகிறோம்.
காலஸ்தி. இப்போ கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் பாருங்கள் காலஸ்தியுடைய டெம்பிள் அவுட்டர் வியூ பாருங்கள். இதுதான் இப்போ நாங்கள் கீழே இறங்கி வந்துட்டோம். இப்போ லக்கேஜ் கவுண்டரில் போய் லக்கேஜ் எடுத்துக்கிட்டு இங்கே லட்டு பிரசாதம் விற்கிறாங்க. லட்டு வாங்கிட்டு ஒரு லட்டு 15 ரூபா. நமக்கு எவ்வளோ லட்டு வேணும் லிமிட்டெல்லாம் இல்லை, நமக்கு எவ்வளோ லட்டு வேணும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ செல்ஃபோனும் லக்கேஜ் கவுண்டர்லாம் தனியாக எடுத்துகிட்டு நம்ம கிளம்ப போகிறோம். இப்போ வெளியில் வந்துச்சு பாருங்கள், நான் சொன்னேன் இல்லைங்களா ஆல்ரெடி லைனாக டிஃபன்ஸ் சாப்பிட்டோம் நாங்கள். செம்ம சூப்பராக இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு பிளேட் வந்து 30 ரூபா தான், நல்லா இருந்துச்சு. நாங்கள் சாப்பிட்டு இப்போது பஸ் ஸ்டாண்டு கிளம்பிகிட்ருக்கோம். போகிற வழியில் முடிஞ்ச விஷயங்களெல்லாம் நான் கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நான் அந்த சுவர்ணமுகி நதி சொன்னேன் இல்லைங்களா பாருங்கள், இதுதான். நீட்னஸ்ஸே இல்லை, மெயின்டெனன்ஸ். ஆனால் ஜனங்களை வந்து உள்ளே போகிறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. யாராச்சும் பரிகாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஐயரை கேட்டுக்கிட்டு நம்ம ஐயரை கூப்பிட்டு நம்ம வந்து பரிகாரம் பண்ணுறவங்க பாருங்கள் யாரோ பரிகாரம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து போய் கீழே போயிட்டு பரிகாரம் பண்ணிட்டு வரலாம். மற்றபடி யாருமே அலோவ் பண்ணுறது கிடையாது. மேலேருந்து பார்த்தோம் இல்லைங்களா, கண்ணப்பர் மலையிலேருந்து ராயலவாரி ராஜகோபுரம் நம்ம அங்கே ரீச் ஆயிட்டோம். பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருக்கு பாருங்க. காலஹஸ்தி கோயிலுக்கு வந்து 3-4 என்ட்ரன்ஸ் இருக்குது. நாங்கள் அப்போயே காமிச்சது வந்து அது, நாங்கள் அந்த என்ட்ரன்ஸில் போனோம். இது ஒரு என்ட்ரன்ஸுங்க. இப்போ இந்த வழியில் போய் பார்த்துட்டு வரலாம் வாங்க. ஆடாசுகள்
இந்த வழியில் வரவங்க மேலே பாருங்க விநாயகரை தரிச்சிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. இந்த வழியில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தோன்னு பாருங்கள், அந்த ஒரு கூரை இருக்கு இல்லைங்களா, அந்த கூரைக்கு கீழே வந்து கிருஷ்ணரை வந்து அழகாக செஞ்சிட்ருக்காங்க, சூப்பராக இருக்குது. அதை சுற்றி அழகாக டெக்கரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வரவங்க பார்த்திங்கன்னா இங்கே வந்து வேண்டுதல் வேண்டிக்கிட்டு நிறைய மாடு காளை மாடு எல்லாம் வந்து இங்கே வேண்டிட்டு இங்கே விட்டுட்டு போகிறாங்க. இங்கே வந்து பக்கத்தில் வந்து வக்கப்புல் வந்து விற்கிறாங்க பாருங்கள், இந்த புல் விற்கிறாங்க. நம்ம வாங்கிட்டு அந்த மாட்டுக்கு ஊட்டி விட்டுட்டு நம்ம போகலாம். பாருங்க இதுதான் அந்த கிருஷ்ணர் அமைஞ்சிருக்க இடம் பாருங்க, சுத்தி அழகா இன்னுமே இப்பதான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடத்த. நம்ம இங்கேருந்து திருப்பதிலுக்கு பஸ் ஏற போகிறோம். திருப்பதி போய் பத்மாவதி அம்மையாரை நம்ம பார்த்துட்டு நம்ம கிளம்பலாம். இப்போ வந்து பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா இங்கே கோயில்கிட்டே நமக்கு பஸ் வரப்போகுது. ஓகே, நாங்கள் இப்போ வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், பஸ் வரப்போகுது. பாருங்கள் பஸ்ஸில் ஏறிட்டோம், நாங்கள் இப்போ திருப்பதிக்கு போக போகிறோம். அங்கே போய் நம்ம அடுத்த வ்ளாகில் உங்களை மீட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் முகலூர் ஸ்டார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்து பத்மாவதி அம்மையார் கோயிலில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.